ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் 20 சென்ட். இந்த 4 ஏக்கர் 20 சென்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொள்ளாச்சிலேருந்து டுவர்ட்ஸ் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஒரு 35 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் வரும். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK வீடு வந்து அவைலபிள். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ கட்டி 5 வருஷம் பக்கம்தான் ஆச்சு. ஸோ வந்து நான் வீட்டுக்குள்ளே போய் கவர் பண்ணி எடுக்கலை, பட் வந்து இந்த டெரஸ் பில்டிங்கு உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு காட்டும் போதே உங்களுக்கு தெரியும். 2 BHK ஹவுஸ் வந்து இதில் அவைலபிள். இந்த 4 ஏக்கர் 20 சென்ட்டில் அவர் வந்து கோழியெல்லாம் வளர்த்துறதுக்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி வளர்த்துறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்து அவர் ஷெட்லாம் போட்டு வச்சுருக்காரு. பாருங்கள், இது வந்து கோழியெல்லாம் வளர்த்துறதுக்கு இது பண்ணிக்கிறாரு, கட்டுச்சவெல்லாம் வளர்த்துவார் போல இருக்குது. அது இல்லாமல் இப்போ இந்த ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கு பார்த்திங்களா, இதுதான் பார்டர் டு பார்டர். மரத்துக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா அளவு வயசு மரம் தான், பட் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கினோம்னா நம்ம வாங்கி ஃபென்சிங் போட்டு கேட் வைக்கணும். இது கம்பல்சரி, நம்ம ஃபென்சிங் போட்டு கேட் வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல லுக்கு தெரியும். பட் வந்து இந்த ஒயிட் வாஷ் பண்ணி ஈல்டு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஈல்டு நல்ல ஈல்டு, அதனால் மரத்தில் ஒன்றும் தப்பு சொல்ல வேண்டியதில்லை. அது இல்லாமல் கிணத்துல தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸும் வந்து நல்லா அருமையாக இருக்குது, அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த ஒயிட் வாஷ் அந்த பார்டர் உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் அந்த ஒயிட் வாஷ் வர்றது எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆமாங்க, இப்படியே அந்த ஒயிட் வாஷ் அந்த எண்டு வரைக்கும், அது வரைக்கும் அந்த ஒயிட் வாஷ் பண்ணி வைக்கிறது வரைக்கும் பார்டரு. இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வாய்க்கால் தண்ணி வருது, பட் வந்து இந்த வாய்க்கால் தண்ணி எத்தனை நாள் வருதுங்கிறது மட்டும் அந்த இடத்துல ஓனர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், நான் தான் கேட்கல. ஸோ வந்து அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த புளி இருக்கு பாருங்க, அந்த புளி தான் பார்ட்ரு உங்களுக்கு. அது இந்த ஒயிட் வாஷ் பண்ணது இந்த பார்டர் இது பார்க்கும்போதே தெரியும். ஸோ வந்து கிணத்துல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு மேலால் நிற்குதுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் இதில் ஒரு போர் இருக்குது, பட் இவங்க அந்த போரை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வந்து தனிக்கிணறு ஃப்ரீ இபி இதில் ஒரு போர் இருக்குது. ஸோ வந்து தண்ணியை பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட ஈல்டு உங்களுக்கு அந்த லைன் பை லைன் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த லேண்டை பார்க்க போகும்போது தேங்காய் போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் இருக்கிற ஈல்டு தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ வந்து அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிணத்து பார்க்க போவோம், அதுக்குள்ளே சரௌண்டிங் அந்த வீடு அந்த சரௌண்டிங் உங்களுக்கு காமிச்சிட்றேன் பாருங்கள். அப்புறம் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து, இந்த இடத்தோட லேண்ட் ஓனர் ஒரே ஒரு கையெழுத்து தான் டாக்குமெண்ட்டு. 4 ஏக்கர் 20 சென்ட்டு, இன்கேஸ் 5 இல்லை 10 சென்ட் அப்படி கம்மியாக இருந்தாலுமே அதுக்கு உண்டான அமௌண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். நமக்கு கார்டு அளந்து கொடுக்கும்போது என்ன அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் தான் நம்ம வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் தண்ணி சொல்லிட்டேன், தனி கிணறு ஃப்ரீபி போரு எல்லாம் சொல்லிட்டேன். முக்கியமான விஷயம், இந்த இடத்தோட ஓனர் இந்த இடத்துக்கு வந்து என்ன ரேட் கேட்குறாரு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 35 லட்சரூபா கேட்குறாரு. ஏக்கர் 35 லட்சரூபா கேட்குறாரு, நெகோஷியபிள்னு சொல்லியிருக்கிறாரு. உடனடி கரையமாக இருந்தால் நெகோஷியபிள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது என்னங்கிறது நம்ம ஓனர்கிட்ட தான் உட்காந்து பேசணும். பாருங்கள் கிணறுல எந்தளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு. இது செகண்ட் டைம் நம்ம போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஓட்டி விட்டுருந்தாங்க, அப்படி இருந்தாலும் மறுபடியும் தண்ணி இப்போ ஏறிச்சு. ஸோ வந்து இது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக இது பேசி முடிச்சு கொடுக்கலாம். அப்புறம் இபி சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 HP இபி சர்வீஸு. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறது கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.